இந்திய ராணுவத்தில் ராணுவ வீரர்களாக இருக்கக்கூடிய 95% நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். விவசாயிகள், விவசாய தொழிலாளர் வீட்டு குழந்தைகள் தான். 11 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 10 லட்சம் பேர் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் இருக்காங்க. இந்த தேசத்திற்காக உயிரை கொடுப்பதற்கு, தியாகம் செய்வதற்கு தானாக முன்வந்து போய் சேர்ந்திருப்பவர்கள் விவசாயிகள், விவசாய தொழிலாளி வீட்டு குழந்தைகள். அவர்களுடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி போடக்கூடிய ஒரு காரியத்தை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இப்போது முன்னெடுத்திருக்கிறது. அதை எதிர்க்க வேண்டியதும், எதிர்த்து முறியடிக்க வேண்டியதும் விவசாயிகள் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான கடமை என்கிற முறையிலே தான் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி இந்த பிரச்சனையை முன்னெடுத்திருக்கிறது என்பதை முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆட்சியாளர்கள் தரப்பில் என்ன சொல்கிறான், இந்த அக்னிபத் திட்டத்தை கொள்வதற்கான அடிப்படையான காரணம், இராணுவத்தை நாங்கள் நவீனமயப்படுத்தப் போகிறோம், நவீனமயப்படுத்துவதற்கு போதுமான நிதி வசதி இல்லை, ஆகவே இந்த ஓய்வூதிய திட்டத்தை, மருத்துவ உதவிகளை அல்லது முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான எல்லா விதமான சலுகைகளையும் முற்றிலும் ஒழித்து கட்டுவதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதியை இராணுவத்தை நவீனமயப்படுத்துவதற்கு நாங்கள் பயன்படுத்தப் போகிறோம் என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து. எவ்வளவு நவீனமான துப்பாக்கி இருந்தாலும் மனுஷனால இயக்க முடியும், எவ்வளவு நவீனமான விமானமா இருந்தாலும் மனுஷனால இயக்க முடியும், எவ்வளவு நவீனமான பீராங்கியா இருந்தாலும் மனுஷன் தானே இயக்க முடியும். மனுஷனை தவிர மற்றது பூரா நான் நவீனமயமாக்க போறோம்னு சொன்னா எப்படி நீங்க தேசத்தை பாதுகாப்ப? இதை சொல்லிடுறாங்க உடனே. நாலு பூரா எதிர்ப்பு வந்தா நாங்க சொல்றது உங்களுக்கு விளங்கல, இந்த திட்டத்தை பத்தி உங்களுக்கு புரியல, போக போக புரிஞ்சுக்குவீங்க, போக போக புரியும்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த மாதிரி, எப்ப கேட்டாலும் போக போக புரிஞ்சுக்குவீங்க. இந்த திட்டத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், அந்த அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கு எதிரான, நாட்டு நலனுக்கு எதிரான திட்டங்களை எதிர்ப்பவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக உங்களுக்கு விளங்கல, உங்களுக்கு புரியல என்று சொல்லி அந்த விவாதங்களை முழுவதையும், கருத்துக்கள் முழுவதையும் நிராகரிக்கிற ஒரு அயோக்கியத்தனமான பழக்கத்தை ஆட்சியாளர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். இப்போ ஒதுக்கிற பட்ஜெட் பணத்தில் 50% ஓய்வூதியத்துக்காக போகுது. இராணுவத்துக்கு நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கக்கூடிய பணத்தில் 50% ஓய்வூதியத்துக்காகவே போகிறது. 4 ஆண்டுகளாக குறைப்பதன் மூலமாகவும், ஓய்வூதிய திட்டம் முற்றிலும் ரத்து செய்வதன் மூலமாகவும் நாங்கள் இதற்காக இந்த பணத்தை பூரா நாங்கள் வந்து பயன்படுத்த போகிறோம். இது வந்து இராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறோம், இராணுவ அதிகாரிகளுக்கு சொல்லலை. இது யாருக்கு எதிரான திட்டம்னு புரிஞ்சுங்க, ஒட்டுமொத்த இராணுவத்தையும் 4 வருஷம் ஆக்கலாம். சாதாரண இராணுவ வீரர்கள் முன்னணி படையாக இருந்து உயிரை கொடுக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய குழந்தைகளுக்கு தான் இந்த 4 ஆண்டு. இராணுவத்தில் வந்து ஜெனரலாகவோ துணை ஜெனரலாகவோ இராணுவ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்கும் இந்த மாதிரி 4 ஆண்டு திட்டத்தை கொண்டு வரல. ஆகவே உயர் பதவியில் இருப்பவர்கள் அப்படியே வாழ்நாள் முழுவதும் தொடருவார்கள், அவர்களுக்கான சலுகைகள் பூரா தொடரும். சாதாரண இராணுவ வீரர்களுக்கு தான் இந்த விதமான கட்டுப்பாடுகள் என்பதையெல்லாம் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். உடனே நம்மளை பார்த்து என்ன சொல்கிறோம், உங்களுக்கு தேசபக்தி கிடையாது. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இவர்களுக்கும் தேசபக்தி ஏதாவது சம்மந்தம் இருக்கா? உண்மையிலேயே நாட்டின் பாதுகாப்பின் மீது இவர்களுக்கு அக்கறை இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவில் இராணுவ தளவாடங்களை தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் இப்போது தனியார் மயமாக்கி விட்டார்கள். விமான நிலையங்கள், விமானங்கள் எல்லாத்தையும் ஆக்கிறது மாதிரி இப்போ இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இராணுவ தொழிற்சாலைகளை இப்போது அவர்கள் தனியாருக்கு விட்டாங்க. இதில் என்ன தேசபக்தி இருக்கு? ரெண்டாவது ரஃபேல் விமான ஊழல் உலகம் பூரா நாடிக்கிட்டு இருக்கு. இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டில் போய் ரஃபேல் விமானத்தை வாங்கி அதில் நீங்கள் கமிஷன் வாங்கினீங்கன்னு சொல்லி உலகம் பூரா நாடிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. இதில் என்ன உங்களுக்கு தேசபக்தி இருக்குன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறது? இந்த ஆட்சி மட்டுமல்ல, ஏற்கனவே வாஜ்பாய் இருந்தபோது கார்கில் போரில் வெற்றி பெற்றது ஆகப்பெரிய தேசபக்தியாக அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் பின்னாடி வெளியே வந்தது, கார்கில் போரில் செத்த இந்திய இராணுவ வீரர்களை புதைப்பதற்காக வாங்கப்பட்ட சமப்பெட்டியில் மிகப்பெரிய ஊழலை செய்த ஆட்சி தான் வாஜ்பாய் ஆட்சி என்பதெல்லாம். ஆகவே இவங்களுடைய வரலாறு முழுவதும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இவர்கள் எதிலையுமே ஈடுபடவில்லை என்பது வேறு. ஜெராக்ஸ் மிஷின் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடியே மன்னிப்பு கடிதத்தை ஜெராக்ஸ் எடுத்தவங்க, அவங்க காப்பி எடுத்து திரும்ப திரும்ப மத்திய இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அனுப்பிக்கிட்டு அவங்க. அந்த மாதிரி வேற ஒரு கட்சியை சார்ந்த எந்த தலைவருமே நீங்க பார்க்க முடியாது. பகத்சிங்கின் வாரிசுகளாக இன்றைக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை பார்த்து உங்களுக்கெல்லாம் தேசபக்தி இல்லை, அதனால தான் இதெல்லாம் எழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த இராணுவ திட்டத்திற்கு நிதி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, தேசத்தினுடைய பாதுகாப்புக்கான தளவாடங்களை வாங்குவதற்கோ நவீனப்படுத்துவதற்கோ பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் என்னத்துக்கு முதலாளிகளுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ற, 5.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வாரா கடன் என்று தள்ளுபடி பண்ணியாச்சு. கார்பரேட் கம்பெனிகளுக்கு, பெரிய பெரிய முதலாளிகளுக்கு ஏற்கனவே அவர்கள் கட்டி கொண்டிருந்த வரையில் 15% வரியை இப்போது குறைக்கிற, முதலாளி நண்பர்களுக்கு பூராத்துக்கும் சலுகையை வாரி வழங்கக்கூடிய நீயே அதை பூரா நிறுத்தினாவே இராணுவத்தை உலகத்திலேயே தலை சிறந்த இராணுவமாகவும், உலகத்திலேயே தலை சிறந்த நவீனமான இராணுவமாகவும் இந்திய இராணுவத்தை மாற்ற முடியுமே,
எதுக்கு நீ அவனுக்கு போறப்ப சலுகையை வாரி கொடுப்ப ஆனா எங்க வீட்டு புள்ளைங்க வந்து பட்டி போட்டு கொல்லுவியா என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். அவனுக்கெல்லாம் வாரி கொடுக்கல, தேசத்துக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொல்லி கடுமையான கொட்டுகிற பணி இமயமலை ஓரத்தில் நிற்கிறவன்லாம் யோசிச்சு பாருங்க நீங்க. அந்த இராணுவ வீரர்களுக்கு ஏன் இவனுக்கு கொடுக்குற சலுகையை பூரா நிறுத்தி இந்த இராணுவத்துக்கு பூரா செலவு பண்ணினியே, இராணுவத்தை நவீனமயமாக்க பணம் இல்லாமையா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் பத்திரம் என்கிற பெயரில் அவன் வாங்கி அனைவரும் உலகத்திலேயே அதிகமான நண்பர்களை பெற்றிருக்கிற கட்சி பிஜேபி கட்சி தான். பணம் இல்லை ஆகவேதான் நாங்கள் இதெல்லாம் பண்றோம் அப்படின்றலாம் நாட்டை ஏமாத்துற வேலை, மக்களை ஏமாத்துற வேலை. இவன் எப்படி இந்த நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்பதை தெரியாமல் இன்னும் சொல்ல போனால் தோழர்கள் சொன்னது மாதிரி 4 வருஷம் பயிற்சி எடுக்கக்கூடிய ஆயுத பயிற்சி எடுக்கக்கூடிய ஒருவன் 4 வருஷத்துக்கு பிறகு வந்து நான் அப்பளம் அவிக்க போறான். ஆகவே இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த அறிவித்திருக்கிற இந்த திட்டம் என்பது இருக்கிறதுலே மிக 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 மோசமான ஒரு திட்டம். அதனால தான் இவ்வளவு கடுமையான எதிர்ப்பை வந்து நாம் தெரிவிக்க வேண்டியது. வெறும் வேலைவாய்ப்பு என்கிற ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் மட்டும் தயவுசெய்து இதை பார்க்க வேண்டாம். 6 மாதம் ட்ரைனிங்கு, அப்புறம் 3.5 வருஷம் இருப்பாங்க. முதல் மாதத்தில் 21,000 ரூபா சம்பளம், 9,000 அவன் பிடிச்சிக்கலாம். முதல் 3 வருஷத்துக்கு 21,000 சம்பளம், அதுக்கப்புறம் கடைசி இதில் வந்து 31,000 ரூபா சம்பளம். உங்கள்கிட்ட பிடிக்கிற பணத்தை பூரா சேர்த்து மொத்தமாக 4 வருஷம் கழித்து உங்கள்கிட்ட 11.5 லட்சம் ரூபாயை நாங்கள் கையில் கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்கள் முடி வெட்டி பிழைச்சிக்கலாம், துணி துவைக்கி பிடிச்சிக்கலாம், தையல் கடை வச்சு நல்லா பிழைச்சிக்கலாம். ஏற்கனவே தையல் கடை வச்சுருக்கோம் பூரா கோடீஸ்வரன் ஆகிட்டு இருக்கிற மாதிரியும். ஆகவே நீங்கள் வந்தாங்கன்னா அது இன்னும் பல அதிபதிகளாக மாறிடலான்ற மாதிரியும். ஏங்க ஒரு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டின்னு ஒரு மத்திய இணையமைச்சர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, உங்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பு என்ன 4 வருஷம் கழிச்சுன்னு கேட்டால், நாங்கள் இராணுவத்தில் உனக்கு துணி துவைக்க கற்றுக் கொடுப்போம், துணி தைக்க கற்றுக் கொடுப்போம், முடிவெட்ட கற்றுக் கொடுப்போம், சைக்கிள் ரிப்பேர் பண்ண கொடுத்துருப்போம், இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் கற்றுட்டு போய் இது பண்ணலாம். இது எதுக்குதான் நாங்கள் அங்கே வரணும்? எங்கள் ஊரை டைலர் திருப்பி உட்காந்தாலே 1 மாதம் கற்று தந்துடுவோனே துணி தைக்கிறதுக்கு, இங்கே எதுக்கு நான் அங்கே வரணும்? இராணுவத்தில் இருந்து சேரணும். பிஜேபி கட்சியுடைய பொதுச்செயலாளர் என்ன சொல்கிறான், எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு செக்யூரிட்டி வேலை தயாராக இருக்குது. ஏன்னா வாட்ச்மேன் வேலைக்கு இப்போ இங்கே இருக்கிற இங்கே நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு, அவன் ஏஜென்ட் மாதிரி இருந்து அனுப்புறது. நிறைய கம்பெனிகள் சென்னையில் இருக்குது பார்த்தீங்களா, பல விதமான யூனிஃபார்மில் நிறைய செக்யூரிட்டிஸ் போயிட்டுருக்காங்க. அவன் எந்த ட்ரைனிங்குமே கொடுக்கறதில்ல. வரியா என்ன படிச்சுக்க, உன்னுடைய ஐடியை கொடு, மற்றதை கொடு, ஏன்னா இருக்கிற யூனிஃபார்ம் தூக்கி ஓடிடக்கூடாது, அதனால் இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் போ போய் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. செக்யூரிட்டி வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு எதுக்குன்னா 4 வருஷம் இராணுவத்தில் வந்து ட்ரைனிங் இருக்குன்னா, பிஜேபி ஆஃபீஸில் வேலை செய்யணும்னா ஒரு வேலை இராணுவத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் செக்யூரிட்டி வச்சுக்கல நீங்கள். ஸோ இது வந்து இந்த மாதிரியான வாய்ப்புக்கான திமுத்தனமான இந்த பேச்சு, இதெல்லாம் கடுமையாக நாம் எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். பல பத்திரிகைகளும் ஊடகங்களும் இந்த திட்டத்துக்கு ஆதரவாக அவர்கள் எதையோ எதிர்பார்த்து இதை இப்படி எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன், 4 வருஷத்தில் வீட்டுக்கு அனுப்பலாம்னு தெரிஞ்சால் யாராவது உயிரை கொடுப்போன்னு நினைப்போமா? ஆகவே அவர்கள் சொல்லுகிற இந்த பணம் இல்லை போக்குவரத்து என்பதெல்லாம் கிடையாது, ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்த அக்னி பாத் திட்டத்தின் மூலமாக அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இந்த எஸ்பிஜின்னு ஒரு படம் இருக்கு, சிறப்பு பாதுகாப்பு படை இருக்குது. அவங்களுக்கு என்ன வேலைன்னா தலைவர்களை பாதுகாப்பது மட்டும்தான் வேலை. அந்த போலீஸ்காரன் பிரதமர்லேருந்து ஜனாதிபதியிலேருந்து, நேற்று பார்த்தீங்களா புதுசாக ஜனாதிபதியாக வரப்போகிற திரௌபதி முர்மு அந்த மாதிரி வழக்கு மாற்ற எடுத்து கூட்டிகிட்டு பூரா எஸ்பிஜி பூரா பிடிக்கலாம். அந்த குருக்கள் வந்து உள்ளே உள்ள ஜனாதிபதியை, ஓ எல்லாம் இதுதான், இதுக்குள்ளே தான் நீ பெருக்கணும், உள்ளேயும் பெருக்கிற வளர்க்கும்ல, கருவறைக்குள்ளே பெருக்கலாம்ல, உள்ளே எதுவும் கரெக்டாக கோடு போட்டான், இதோட நெல்லுக்கு நீ பெருக்கிற வேலையை உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. இந்த மாதிரி இந்த எஸ்பிக்கு படம்னு ஒருத்தர் இருக்கான், 3000 பேர் இருக்காங்க. நான் என்ன கேட்க வரேன், அவங்கள கூட டெம்பரரியாக வச்சுக்கல நீங்கள், தலைவர்களுக்கான நாட்டில் பஞ்சமாக இருக்கு, இவ்வளோ பெரிய தேசத்தினுடைய பாதுகாப்பை டெம்பரரியாக நீங்கள் வந்து நடத்தலாம்னு நினைக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. ஆகவே இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்கக்கூடிய திட்டம் என்கிற காரணத்தினாலும், நம்முடைய கிராமப்புற விவசாயிகள் விவசாய தொழிலாளர் குடும்பத்தினுடைய இளைஞர்களுடைய கனவை பொசுக்குகிற ஒரு திட்டம் இந்த அக்னி பாத் திட்டம் என்கிற அடிப்படையிலே தான் இதை எதிர்த்து இந்த போராட்டத்தை ஐக்கிய விவசாய முன்னணி என்பது துவங்கியிருக்கிறது. இதற்கு எதிராக இந்த திட்டம் திரும்ப பெறுகிற வரை இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும். இதனுடைய ஆபத்துக்களை சாதாரண மக்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.